பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஒவ்வொரு வாரமுமே வித்தியாசமான துறைகளைச் சேர்ந்த மிக முக்கியமான ஆளுமைகளை எல்லாம் பேசும் தலைமை சந்திச்சிட்ருக்கு. பேசும் தலைமையினுடைய பயணத்திலேயே ஊடக வெளிச்சமே வேண்டாம் என்று ஒதுங்கி இருக்கக்கூடியவர்கள், எங்களுக்கு வந்து புகழ் பெருமையெல்லாம் வேண்டாம், எங்களுடைய படைப்புகளை மட்டும் நீங்கள் பார்த்தால் போதும் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஆளுமைகளை கூட ரொம்ப பிரயத்தனப்பட்டு பேசும் தலைமை சந்திச்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களினுடைய அனுபவங்களை சேகரித்து ஆவணப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு முக்கியமான நோக்கத்தோடு தான் பேசும் தலைமை நிறைய ஆளுமைகளை சந்திச்சிட்டே இருக்கு. அதில் குறிப்பாக இந்திய திரையுலகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு படைப்பாளியை தான் இன்றைய பேசும் தலைமை சந்திக்க இருக்கிறது. அதுவும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான படைப்பாளிகள். இவருடைய பெயரை கேட்டாலே அவருடைய பெயர் தான் அவர்களுக்கெல்லாம் ஒரு ஆதர்சமாக இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்திய திரைப்படத்தை சர்வதேச தரத்திற்கு உயர்த்தியவர் அப்படின்னு நிறைய விருதுகள் வாங்கிய மிக முக்கியமான படைப்பாளியை இன்றைய பேசும் தலைமையில் நம்ம சந்திக்க இருக்கிறோம். அவரை பற்றிய ஒரு அழகான முன்னோட்டத்தோடு நம்ம பயணிக்கலாம். உலக புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர் அடூர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கேரள மாநிலம் அடூர் கிராமத்தில் பிறந்தவர். சிறு வயதிலேயே கலைகளில் திறன் பெற்றிருந்த அடூர் கோபாலகிருஷ்ணன் தனது 8 வயதில் நாடகத்தில் நடிக்கத் தொடங்கினார். புனே திரைப்படக் கல்லூரியில் சேர்ந்து திரைக்கதை மற்றும் சினிமா இயக்கத்தில் பட்டம் பெற்ற இந்த யதார்த்த படைப்பாளியின் திரைப்படங்கள் அனைத்தும் உலக திரைப்பட விழாக்கள் அனைத்திலும் திரையிடப்பட்டு பல விருதுகளையும் பாராட்டுக்களையும் பெற்றுள்ளன. இவரது முதல் திரைப்படமான ஸ்வயம்வரம் 1972 வெளிவந்தது. தனது முதல் படத்திலேயே கேரள சினிமாவின் திசை வழி போக்கையே மாற்றியது மட்டுமல்லாமல் இந்திய திரையுலகிற்கும் ஒரு புதிய பாதையையும் காட்டினார் இந்த யதார்த்த இயக்குனர். கொடியட்டம், எலிப்பத்தாயம், முகாமுகம், மதிலுகள் போன்ற சிறந்த படைப்புகள் மூலம் நாட்டின் தலைசிறந்த இயக்குனர்களில் ஒருவராக உயர்ந்த அடூர் கோபாலகிருஷ்ணன் சிறந்த இயக்குனருக்கான தேசிய விருது 4 முறை, சிறந்த திரைக்கதை எழுத்தாளருக்கான தேசிய விருது 3 முறை, கேரள மாநில திரைப்பட விருதுகள், பிரிட்டிஷ் திரைப்பட இன்ஸ்டிடியூட் விருது என விருதுகளை அள்ளி குவித்திருக்கும் இந்த யதார்த்த படைப்பாளி பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், தாதா சாஹேப் பால்கே என இந்தியாவின் பல உயரிய விருதுகளையும் பெற்றுள்ளார். உலகம் முழுவதும் உள்ள கலா ரசிகர்களை தனது அடுத்த படைப்புக்காக ஆவலோடு காக்க வைத்திருக்கும் இந்த உலக புகழ்பெற்ற இயக்குனர் 8 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு இயக்கியுள்ள பின்னேயும் திரைப்படம் குறித்தும் தமிழ் திரைப்படங்கள் குறித்தான தனது அனுபவங்கள் குறித்தும் முதல் முறையாக தமிழிலும் தமிழ் ஊடகத்திலும் மனம் திறந்து பேசுகின்றார் நம் பேசும் தலைமை மூலம். என்ன நேயர்களே, நீங்களே முன்னோட்டத்தில் பார்த்துருக்கலாம், மகோன்னதமான படைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சினிமா திரைப்படத்திற்கான ஆன்மா எது அப்படின்னு கேட்டால், அந்த ஜீவன் எது எது அப்படின்னு கேட்டால், அவரினுடைய திரைப்படத்தை பார்ப்பதும் போது நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். மிக முக்கியமான படைப்பாளியை தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே, யதார்த்த படைப்பாளி அடூர் கோபாலகிருஷ்ணனை நம்ம சந்திக்கலாம். வணக்கங்கள். வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ் ஊடகத்தில் ஒரு மிக முக்கியமான இந்தியாவினுடைய ஒரு ஆகச்சிறந்த படைப்பாளியை சந்திக்கிறப்ப தமிழர்களுக்கே தமிழ் சமூகத்திற்கே ஒரு சந்தோஷம் இருக்குயா. அதை நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டு தான் இந்த நேர்காணலை துவக்கணும்னு விரும்புகிறேன். தமிழ் ஊடகத்தில் ஒரு நேர்காணல் எப்படி, உங்களுடைய அனுபவம் எப்படியா இருக்கு? தமிழ், நான் தமிழ்நாட்டிலே படித்தது காந்தி கிராமிலே, திண்டுக்கல் பக்கம் இருக்கிற காந்தி கிராம், அங்கேத்தான் கொஞ்சம் தமிழ் எல்லாம் படிச்சிருக்கேன். பேசுறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் எல்லாம் கொஞ்சம் படித்தாச்சு. ரொம்ப நாளாச்சு, அதனாலே அவ்வளோ இப்போ நல்ல வழக்கம் இல்லை, பேசி வழக்கம் கிடையாது. படிக்க தெரியும், நல்லா படிக்க தெரியும். அந்த அந்த 1988 காலத்தில் அப்போது ஆனந்த விகடன் எல்லாம் படிக்கும், அது நல்ல, அது அந்த கார்ட்டூன்லாம் நல்லா பிடிச்சிருந்தது. அப்போ எல்லா தமிழில் உள்ள போஸ்டர்ஸ், தமிழில் எழுதின அந்த அதெல்லாம் படித்து படித்து, பத்திரம் அந்த நியூஸ் பேப்பர் எல்லாம் வருது, அதெல்லாம் படித்து, வார்த்தைகள் எல்லாம் படித்து, மலையாளத்தில் எழுதும்போது
நல்ல ஒரு ப்ராப்பரேட்டர் எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு நல்ல வாக்கு கிடைக்கலன்னா நான் தமிழை போடுவேன். ஏன்னா தமிழ் மலையாளத்தினுடைய அம்மா தான், அம்மா தான். ஏன்னா உங்களை மாதிரி படைப்பாளியின் வாயிலிருந்து வர்றது வந்து மொழியியல் தளத்துக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நினைக்கிறாங்க. தமிழ் சினிமாவுக்கும் உங்களுக்குமான உறவுயா? நான் சொல்றது உங்கள் ஆரம்ப நாட்கள் படங்கள் பார்த்து ரசித்த சினிமான்னா எதை சொல்லுவீங்க? அந்த காலத்தில் ஹரிதாஸ் ஒரு படம் இருந்தது, அந்த ஃபேமஸ் பாகவதர் இருந்தார்ல, அவர் தான் தியாகராஜ பாகவதர், அவர் தான் அதில் ஹீரோ. ஹரிதாஸில் ஹரிதாஸ் ரொம்ப பாப்புலராக படம், நம்ம ஞாயிறு நம்ம ஊரில் கூட அதை தியேட்டரில் படி ஓடியது, சின்ன வயசுலேயே அதை பார்த்த ஞாபகம் இருக்குது இப்போவும். ஆனால் எனக்கு சினிமாவிலே வரணும்னு ஒரு 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 இது நினைவு அந்த காலத்திலெல்லாம் வரல. சினிமா ரொம்ப தூரமாக வச்சுருக்கு அன்னைக்கு, ஏன்னா ரொம்ப ஸ்பெக்டக்குலெல்லாம் அந்த அந்த காலத்தில் 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி அந்த மாதிரி படம் எல்லாம் வந்திருந்தது. அதை பார்த்தா அதெல்லாம் ரொம்ப மேஜிக் மாதிரி இருந்தது. ஆனால் அந்த அந்த வயசுல அதெல்லாம் என்ஜாய் பண்ணது. அது மாதிரி உட்காந்துருந்த என்னுடைய மாமாவுக்கு அந்த மதர்ஸ் பிரதர், அவருக்கு 1-2 தியேட்டரெல்லாம் இருந்தது, அதனால ஃப்ரீயாக போய் பார்க்கலாம், டிக்கெட் எடுக்க வேண்டாம், அதனால போய் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தது. ஆனால் அப்போ எல்லாம் சினிமாவில் போகிற விஷயம் கிடையாது, அந்த மாதிரி ஒரு சிந்தனையே கிடையாது. ஆமாம், ஆனால் நாடகம்தான் நம்ம மனசில் ரொம்ப இதாகிட்டு. திரு சிவாஜி கணேசன் நடித்த முதல் தேதி, முதல் தேதி ரொம்ப பிடிச்சது, ரொம்ப பிடிச்ச படம். அதில் எனக்கு அந்த சிவாஜி கணேசன் நடிப்பும் அதெல்லாம் நல்லா பிடிச்சது அந்த படத்தில். சிவாஜி கணேசனோட ஃபஸ்ட்டு படம் கூட, முதல் படம் கூட பராசக்தி கூட நல்லா பிடிச்சது அன்றைக்கு. பராசக்தி ஒரு அது ஒரு ரெவல்யூஷனரி ஃபிலிம் எல்லாத்துலேயும், எல்லா விஷயத்துலேயும். காக்காவை பற்றி முதலாக ஒரு பாட்டு, காக்கா கா கா, ரொம்ப இதாக இருந்தது, வெரி அன்கன்வென்ஷனல். காக்காவை பற்றி ஒரு பாட்டு வர்றதே இமேஜின் பண்ண முடியாது. அது அதை பற்றி ஒரு பாட்டு, அந்த சில சீனில் டைலாக் வேறு எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த பூசாரியை கொன்றது ஒரு குற்றமா, சிவாஜி கணேசன் மேட் இஸ் ரியல் ஸ்டேஜிங் வித் தட், இட் வாஸ் தி அரைவல் ஆஃப் எ ரியல் மேஜர் ஆக்டர், வண்டர்ஃபுல் ஆக்டர். எஸ், நீங்கள் வந்து மலையாள சினிமாவிலே ஒரு புதிய அலையை, ஒரு நியூ வேவ்ஸ் உருவாக்கின ஒரு இயக்குனராக இருக்கீங்க. தமிழ் சினிமாவிலையும் 70களின் காலகட்டம் அப்படின்றது பாரதிராஜா, திரு பாலச்சந்திரா இருக்கலாம், அடுத்து வந்த மணிரத்னமாக இருக்கலாம், திரு மகேந்திரன், பாலு மகேந்திரா, ஒரு இங்கேயும் ஒரு பெரிய அலை அடித்தது. இன்னும் ருத்ரையா எல்லாம் வந்திருந்தாங்க, ரொம்ப முக்கியமான டைரக்டர்ஸ். அப்படி 70கள் காலகட்டம் உங்களை பாதிச்சுதுங்களா? பக்கத்து மாநிலத்தில் இருக்கிறீங்க, முக்கியமான படைப்பாளி, ஏதாவது ரசித்த படங்கள்லாம்? 70களில் இவங்க எல்லாம் நீங்கள் சொன்ன அவரெல்லாம் நல்லா படம் எடுத்திருக்காங்க, நல்ல படம் எடுத்திருக்காங்க, வித்தியாசமாக படம் எடுத்திருக்காங்க. அது நல்ல மூவ்மெண்ட்டாக இருந்தது, ஆனால் அது அது மாதிரி போகலை, ஏதோ இடத்துல வந்து நின்று போச்சு. வித்தியாசமாக வருது, அது அது அதுக்கப்புறம் போகலை. ஆனால் ஒரு வித்தியாசம் வந்தது மணிரத்னம் வந்ததுக்கு அப்புறம் தான். அது வரைக்கும் மலையாளத்துலேயும் தமிழ்லேயும் சினிமாவெல்லாம் ஸ்டேஜில் ஆளை நிற்கிற மாதிரி நிறுத்தி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தது. அது மாறியது மணிரத்னம் வந்ததுக்கு சேஷம் தான். அது முன்னாடியும் பெட்டராக படம் எடுத்திருக்காங்க நிறைய பேருக்கு, ஆனால் இங்கே மணிரத்னம் படத்தில் ஒரு ஃபுல் டிபார்ச்சர் பார்க்கலாம். அது ஒரு விஷுவல் ஆர்ட் மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணிட்டுருக்காங்க. எல்லா ஸ்ரீதர் இருந்தாங்க முன்னாடியே, பாப்புலராக பீம் சிங் அவரெல்லாம் நல்லா இல்லை, பாப்புலர் ஃபிலிம்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துருக்காங்க. அந்த அப்போ எல்லாம் நாங்கள் எல்லாம் போய் பார்க்குறது வழக்கம், எல்லா படமும் பாயிலே ஆரம்பிக்கும்,
பாவமன்னிப்பு பார்த்தால் பசி தீர்வதெல்லாம். அப்போ அடுத்த படம் வரும், அது பாலும் பழவும் அதெல்லாம் நீங்க விரும்பி அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தது. எனக்கு இதுலங்க அப்போ சில படங்கள் திரு மகேந்திரன் அவர்கள் நேர்காணல் செஞ்சப்ப சொன்னார், இருந்து எல்லா படங்களையும் கண்ண மூடிட்டு கேட்டா ரேடியோவில் வந்து ஒளி சித்திரம் கேட்குற மாதிரி, ஒரு மேடை நாடகம், ஒரு மெலோ ட்ராமா கேட்குற மாதிரியே இருக்கும், இதை பிரேக் பண்ணணும்னு தான் நான் நினைச்சேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீ உங்களுடைய ரசனை எல்லாமே வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் விரும்பி இருக்கிறீங்களே, ஆனால் உங்கள் படங்கள் இன்னொரு தளத்தில் இருக்கு. அது வேற, அந்த 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 காலத்தில் நான் சினிமாவிலே ஒர்க் பண்ணுறதை பற்றி நினைக்கவே இல்லை. இதெல்லாம் அப்புறம்தான் சினிமா பூனாவிலே போய் அங்கே போய் படித்து, இல்லை வேர்ல்டு சினிமா பூரா படித்து அதை பார்த்து அதை 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 அனலைஸ் பண்ணி படித்ததுக்கு அப்புறம்தான் அதை எல்லாம் லேர்ன் பண்ணி அப்புறம்தான் நமக்கு புதுசாக ஒன்று பண்ணணும்னு ஒரு நிலைமை வந்தது. அதை பற்றி நிறைய உங்கள் லைஃப்லேயே ஒரு ட்ராவல் பண்ணணும், ஒரு பயோகிராஃபி படித்த ஒரு அனுபவத்தை பேசும் தலைமை தரும். நீங்கள் குறிப்பாக இந்திய மொழிகளில் ரொம்ப முக்கியமாக கவனிச்சிட்டு இருக்கிற மொழி படங்கள்னா எதை சொல்லுங்க? பிராந்திய மொழி படங்கள் அது பெங்காலி தான். பெங்காலி தான். ஓ, பெங்காலி இப்போ அவ்வளோ ஒன்றும் செப்பரேட்டாக எடுத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓ, ஆனால் அவங்க நல்லா புதிய ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஓ, தொடர்ந்து ரொம்ப காலமாகவே பெங்காலி மொழி அவருக்கு அந்த மாதிரி ட்ரெடிஷன் இருக்கு. தமிழ்லேயே அந்த மாதிரி வரும், ஏன்னா இந்த நல்ல ஒரு கல்ச்சர் இருக்குல்ல, லாங் ட்ரெடிஷன், நிறைய மியூசிக்கில் பெயிண்டிங்கில் டான்ஸிங்கில் இதில் எல்லாம் நிறைய ஒரு வலிய ஒரு ட்ரெடிஷன் இருக்குல்ல, அந்த ட்ரெடிஷன் இருக்கிற இடத்துல நல்ல சினிமாவும் வரும். இப்போ அவ்வளோ இல்லைன்னா நாளைக்கு வரும். அதுதான் ஒரு சின்ன பிரேக். அப்புறம் பேசும் தலைமை சில நேரங்களில் வந்து ரொம்ப ஒரு ஒரு பெருமையோடும் பூரிப்போடும் நடைபெறும். அந்த விதத்தில் இந்த வாரம் நம்ம இந்தியாவினுடைய ஆகச்சிறந்த படைப்பாளி, இந்திய கலையினுடைய வடிவத்தை சர்வதேச தரத்திற்கு எடுத்து சென்ற மிக முக்கியமான படைப்பாளியோடு, இன்னும் சொல்லணும் அப்படின்னா தமிழ் ஊடகங்கள்லே வராத ஒரு ஒரு மாமணியும் போல இன்றைக்கு பேசும் தலைமையில் வந்து தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இன்னும் நிறைய விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம்.